கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். ஃபோக்ஸ், ப்ளீஸ் வாட்ச் தி டாக்குமெண்ட்ரி சவுக்கு சங்கர் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் ஆதன் தமிழ். வளர்த்தவர் ஒரு அரசியல் இருந்து வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தமிழுக்காக போராடியவர். மதுரையில் வந்து தமிழ் சங்கத்தை வளர்த்தவர். வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். வந்து ஒரு சமூகத்தில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து தமிழை வளர்க்குறதுக்காண்டி நிறைய எழுதியிருக்கு. அது மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அரசியல் இல்லாமல் வந்து அவர் வந்து அதிகமாக புக்குகள் எழுதியிருக்காங்க. அதில் வந்து வந்து கலைஞரை வந்து ரொம்ப பாராட்டலாம். அவர் வந்து என்னென்னு கேட்டால் ஒரு சிறந்த சமூக ஆர்வலர்ன்றதை விட வந்து தலித்துக்களுக்காண்டியும் மக்களுக்காண்டியும் வந்து பொதுமக்களுக்காண்டியும் பெண்களுக்காண்டி அதிகமாக வந்து போராடிருக்கார். அதில் வந்து பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். அவர் வந்து அரசியலை தாண்டி கலைஞர் இடத்துல வந்து நிற்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது. அவர் பின்னாடி வர்றதில் வந்து ஸ்டாலின் வந்து ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதை வந்து நிரப்புறதுக்கு கொஞ்சம் ஏதோ வந்துக்கிட்டு இருக்கார். கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாருக்கும் மனசில் பதிஞ்சிருக்குது. என்னை கட்டி கடலில் போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், கவுந்து விட மாட்டேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செல்லலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் மகிழ்ச்சியார். கலைஞர்னாலே அவர் நிறையா கவிதையெல்லாம் எழுதுவார்னு நான் படிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ வேற அவங்க ஆட்சி தான் நடக்குது, அவங்க பையன்தான் சிஎம் இருக்காப்புல. இதுக்கு போகிற ஐயா இருந்திருந்தாருனா இன்னும் தமிழ்நாடு வேறு லெவலில் கொண்டு போப்பார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கலைஞர்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருது? முதல்ல கலைஞர்னு சொன்னாலே அவருடைய பேச்சு தான், அவரோட குரல் வந்து செம்மையாக இருக்கும். அந்த பேச்சு நல்லா எனக்கு பிடிக்கும். அந்த இடத்துக்கு வேற யாராவது வர முடியுமா அதுக்கப்புறம்? இதுக்கப்புறம் இன்னொரு கலைஞர் வரக்கு வாய்ப்பே இல்லை. கலைஞர்னா தமிழ் பற்று, தமிழுக்காக அவர் எல்லாத்தையும் பண்ணார். தமிழ்னா இன்றைக்கி அவருன்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு இப்போ இருக்கிற ஜெனரேஷனில். அதனால் இலக்கியவாதி, தமிழுக்கும் மன்னர் அவர், இயல் இசை நாடகம் மூன்று தமிழையும் வளர்த்த நாட்டுப்பற்று, தமிழ் பற்று கொண்டவர். கடவுள் வந்து அவரும் ஆசைப்பட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டார். அவர் நாட்டுக்கோசரம் நல்லதெல்லாம் செஞ்சுருக்கிறாருங்க. எல்லா விஷயம் செஞ்சதெல்லாம் நல்லதாங்க. அவர் பையனை நல்லதாக செஞ்சிட்ருக்கிறாருங்க. இப்போ அவர் இல்லாத இடத்த அவங்க பையன் நிரப்புறாரா? நிரப்புறாருங்க, பரவாயில்லைங்க. கலைஞர் எங்கள் கூட இருக்கார், இன்றைக்கி எங்கள் கூட மறையலை, இன்றைக்கி எங்கள் கூட தான் இருக்கார். கலைஞரோட படங்களை ரொம்ப பிடிக்கும். மந்திரி குமாரி மறக்க முடியாத டைலாக்கு, நல்ல எழுத்தாளர், பேச்சாளர். இப்போ கலைஞர் இல்லைன்னு மிஸ் பண்ணுறீங்களா? ஒரு நல்ல எழுத்தாளர் போயிட்டாருன்னு வருத்தம் இருக்குது. கலைஞரை வந்து கண்டிப்பாக அவரோட கட்சிக்காரங்கன்றது இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. அவர் இருந்திருந்தாருன்னா இப்போ தமிழ்நாடோட நிலைமையே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பாக மோடிக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருந்துருப்பார். அவரெல்லாம் அதை வந்து மிஸ் பண்ணுறோம். முரசொலியில் வெளிவர அவரோட எல்லா இதையுமே கட்டுரையுமே படிச்சிருக்கேன். நெஞ்சுக்கு நிதி புத்தகத்தை ஃபுல்லாகவே வாசிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வாசிச்சிருக்கேன் ஒன்ஸு. அப்புறம் அவர் வந்து உடன்பிறப்புகளுக்கு எழுதுகிற கட்டுரைகள் எல்லாத்தையுமே படிச்சிருக்கேன். கலைஞர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பொற்கிஷம். அவரை போல் இனி ஒரு சீஃப் மினிஸ்டர் யாரும் நம் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பது அரிது. அவருடைய காலத்தை நாம் பொற்காலம் என்றே போற்றலாம். அதிலிருந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ம நினைவு இருக்கும் வரை மறக்காமல் எல்லோருமே அவருடைய சமாதியை சென்று பார்ப்பது வாழ்நாளில் ஒரு முக்கியத்துவம். இப்போ இருந்திருந்தால் எல்லாத்த விட பொற்காலமாக இருந்திருக்கும். இந்தியாவிலேயே எல்லாத்த விட நமக்கு தமிழ்நாடு ஒரு பொற்காலமாக இருந்திருக்கும். கலைஞரோட அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயதுலேருந்து என்னுடைய தாத்தா ரத்தினம் அவர்கள் மூலமா தான் அறிமுகம். அவருடைய இலக்கியம், அவரோட கவிதை, அவருடைய அரசியல் பயணங்கள்லாம் பார்த்து பார்த்து தான் நாங்களும் வந்து அதுக்கப்புறம் இப்போது சமீப காலமாக நானும் சில கவிதைகள்லாம் எழுதி கவிஞர் அறிமுகமாயிருக்கேன். அதே மாதிரி அவருடைய அரசியல் சிந்தனைகள் பிடிக்கும். அதே மாதிரி அவரோட தமிழ் மீது ஆர்வமும் நிறைய பிடிக்கும். என்னுடைய கிராமத்தில் வந்து அவருடைய பேர் தான் வந்து அதிகமாக பேசப்படும். அது இல்லாமல் அவருடைய நிறைய செயல்பாடுகள் தான் எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கும் நிறைய ஊக்கம். தமிழ் யார் ஆர்வம் மிக்க இளைஞர்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே கலைஞருடைய எழுத்துக்களும் அவருடைய நினைவு தான் பிடிக்கும். என்ன ஒன்று அவர் இல்லைன்றது எல்லாருக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அது இயற்கை, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவருடைய சேர்த்து வச்ச சில நினைவுகள், அவருடைய தமிழ் வழி அந்த கருத்துக்கள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒவ்வொரு மனிதனும் இதை பயன்படுத்தி போகிறது நல்லதுன்றது என்னுடைய இது. முத முதல் டிவி என்பது ரொம்ப ஏழைக்கு சேர வேண்டிய ஒரு இடம், அதை வந்து தக்க வச்சார். ரெண்டாவது இலவச மின்சாரம். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டிய நோக்கமோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதுவரைக்கும் காலேஜ், மருத்துவ காலேஜ் அதிகமாக கொண்டு வந்தவர், மே பாலம்
இன்றைக்கி நம்ம எல்லாருமே நல்லபடியாக போகிறோம்டா. ஒரு பாலம் அதிகமாக கட்டி கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவரால் நம்மளால் மறக்க முடியாது. இந்த இல்லத்துக்கு நாங்கள் அன்றாடு வந்து தான் போகிறோம். ஏழாந்தேதிக்கு எங்கள் வர வேண்டிய சூழ்நிலை, இன்றைக்கி எல்லா ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கோம். டாக்டர் கலைஞர் வந்து எங்களுக்கு தாத்தா. நாங்கள் வந்து அவரை உயிர் மூச்சாக ஒரு தெய்வமாக வேண்டிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு வந்து டாக்டர் கலைஞர் மாதிரி சமுதாயத்துக்கு உழைத்தவர் யாரும் இல்லை, இனிமேல் உழைக்க போகிறது யாரும் இல்லை, டாக்டர் கலைஞர் தான். எல்லைகளாக தமிழகத்திலே நான் இருக்கும் நோக்கத்தில் அருகில் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் சென்று கொண்டிருந்தவன். அந்த பாதையில் வழியிலாகத்தான் நான் ஓய்வெடுப்பதற்காக அருகில் அல்லாஹ்விடம் இருக்க வேண்டும் நோக்கத்தோடு இந்த அல்லாஹ்விடம் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த பாதையில் செல்லும் போதெல்லாம் என்னுடைய மகள் செல்லப்பிள்ளை அவர்கள் தமிழகத்திலே வளர்ந்து நல்ல எண்ணவோல் எல்லா காரியங்களும் செய்வார் என்று நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் தான் நான் போகிறது. ஆக்சுவலாக கலைஞரையா தான் எனக்கு பேர் வச்சது. கரூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் ஏரியாவுக்கு அவர் ஓட்டிங்காக வந்துட்டுருக்கிறப்போ நான் வந்து அப்போ வந்து சின்ன குழந்தைங்க. சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எனக்கு வந்து எங்கள் அம்மா 5 மாதம் குழந்தையாக இருப்பேன்னு நினைக்கிறேங்க. 5 மாதம் குழந்தையாக இருக்கிறப்போ அவர் காரில் இருந்து வாங்கி எனக்கு மதிவாணன் அப்படிங்கிற நேம் அவர் தாங்க வச்சார். மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிஸ் பண்ணுறதுங்கிற அவர் எப்பயுமே மக்களுடைய மனசில் எப்பயுமே இருக்கிறாரு. கலைஞர்னு சொன்னோன்னா அவரோட எழுத்துக்கள் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அவரோட படைப்பாற்றல் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாத மக்கள் கூட அவளுடைய எழுத்துக்கள் மூலிமா வந்து எல்லாத்தையுமே வந்து திசை திருப்பிடுவார். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திராவிட இயக்கத்தை பற்றி ரொம்ப முழுசாக வந்து அவர் புரிஞ்சு வச்சுருப்பார். பாமர மக்களுக்கு என்ன சொன்னால் அவங்க வந்து புரிஞ்சு பார்ப்பாங்க அப்படிங்கிறத கலைஞர் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவார். அவரோட பேச்சுகளாக இருக்கட்டும், எழுத்துக்களாக இருக்கட்டும், திராவிட இயக்கங்களோடைய வரலாறு முழுசாகவே பார்த்திங்க அப்படின்னா கலைஞரை சார்ந்தே இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கலைஞரை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பிழைங்கிற மாதிரி தான் அவர் இல்லாத இழப்பு எங்களுக்கு. இன்னும் 100 ஆண்டுகாலம் அவர் வாழ்ந்திருக்கணும். அவரோட பெருமைகளை உலகம் என்றைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவர் நல்ல பண்பாளர், நல்ல ஒரு எழுத்தாளர். அவர் நான் என்றைக்குமே என்னோடய தலைவனாக நான் என்றைக்கு ஏற்றுக்குருவேன். கலைஞர்னு சொன்னோம்னா 100 ஆண்டு தமிழில் பேர் பெற்ற ஒரு ஆள். அவனுடைய இலக்கிய தமிழ்கள் வந்து அதிகமாக இருக்குது. அவனுடைய படைப்பினுடைய அதிகாரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அவரை சொல்கிறதுக்கு வந்து வார்த்தை இல்லை, வார்த்தையை விட அதிகாரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. மக்களுக்காக உண்மையாலுமே உழைச்சவங்கன்னு சொல்லலாம். பாமர மக்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் அவரை பற்றி நல்லா சொல்கிற விதம் தான் இருக்குது. நான் பிறந்ததுலேருந்து அப்பா கலைஞரை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. பசங்க ஸ்கூலுக்கு தூரமாக போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இலவச பஸ் பாஸ் கொடுத்ததுலேருந்து கல்விக்காக நிறைய பண்ணியிருக்காரு. இலவச மிதிவண்டியிலிருந்து எல்லாமே தந்திருக்காரு. ஒருங்கிணைந்து காகிதமில்லத்து மாவட்டமாக இருந்தது தஞ்சை நாகை திருவாரூர். அதை வந்து எங்களுக்கு தனி இப்போ தனி மாவட்டமாக திருவாரூர் பிரித்து கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கு வந்து கலைஞர் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். எங்கள் ஊரில் பிறந்தவர் அப்படிங்கிறதால நாங்களும் திருவாரூர் மாவட்டம் சேர்ந்தவர் தான், திருவாரூர் சேர்ந்தவர் தான். எங்கள் ஊர் மாவட்டத்தில் பிறந்த கலைஞர் வந்து பேர் சொல்லும்பொழுதே எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் இல்லாமல் போனது வந்து மக்களுக்கான ஒரு சோகத்தை ஏற்படுத்துது. அவர் இருந்தும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு இன்னமும் ஒரு நினைவில் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இருந்ததாகவே நாங்கள் வந்து நினைக்கல. இப்போ இன்னும் அவங்க கூட எங்கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பதிவும் போடுறப்பையும் சரியாக கலைஞர் எங்கள் கூட தான் இந்த வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப எங்களுக்கு நான் கலைஞர் அது திருவாரூரில் எங்களுக்கு திருவாருக்குன்னு பெருமை பார்த்தா கலைஞர் தான். கலைஞரால் தான் திருவாருக்கு அடையலாம். திருவாருக்கு மட்டும் இல்லை, ஒருத்த மொத்த தமிழ்நாட்டுக்கே வந்து கலைஞர் அவ்வளோ பெரும்புகளும் செஞ்சு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் நம்ம அங்கே அங்கேருந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவ்வளோ அவரோட உழைப்பால் அவரோட பேனாவால் இவ்வளவு திரைப்படத்தின் மூலயமா கதாசிரியர் மூலமாக இவ்வளவு உயர்ந்து ஒரு நாட்டோட ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் மிஸ் பண்ணாலும் அவர் எங்கள் நினைவில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் அவர் என்றைக்கும் நாங்கள் மறந்ததில்லை. எப்போவுமே திருவாரூரை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் தலைவர் கலைஞரை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டோம். நாங்கள் வந்து வார்த்தையால் சொல்கிறதே முடியாதுங்க. அவர் எப்படிங்க மிஸ் பண்ண முடியும்? நாங்கள் அவங்க இருந்த காலம் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு காலம். இப்போ இறந்தப்போ அவர் சமாதிக்கு தான் வந்திருக்கோம், பார்க்குறோம். அதை விட்டு போகிறது எங்களுக்கு மனசே வரலாங்க. அங்கே தான் இருக்கணும், அவரே பார்த்துருக்கோம். அவரோட சிரிப்பு எங்களுக்கு இன்னமும் அப்படியே ஈர்த்துக்கிட்டே இருக்குது, வெளியிலே வர முடியலை.